கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துக்கின்றேன். இது ஒரு புதிய காலை வேளை. ஆண்டவர் இந்த நாளை புதிய கிருபையாய் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகளின் வழியாய் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் ஒரு கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை தாங்குகிறது என்பதை மாத்திரம் நீங்கள் மறக்கவே கூடாது. அந்த கரம் மாத்திரம் இல்லாதிருந்தால் சத்துரு என்றைக்கோ உங்களை விழுங்கியிருப்பார். ஆனால் அந்த அன்பின் கரம், அந்த நேசக்கரம், அந்த வல்லமையின் கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறதுனால் இதுவரைக்கும் நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனத்திற்குள் 5 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. 1, ஆண்டவர் நீங்கள் பயப்படுகிற நேரத்திலெல்லாம் முதலாவது தன்னுடைய வார்த்தையை கொடுத்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். 2, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதன் பொருள் என்ன? கர்த்தருடைய சமூகம் உங்களோடு கூட இருக்கும். ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தோடு உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். 3, சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று. நீங்கள் பயப்படுகிற சூழ்நிலையை கடந்து செல்லும்படி ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். சூழ்நிலைமை சில வேளைகளில் மாற்றுவார். பல வேளைகளில் அந்த சூழ்நிலையின் வழியாய் உங்களை நடத்தி சென்று தீங்கு உங்களை தாக்காதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்வார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என்ன ஒரு அன்பின் ஆண்டவர் பாருங்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிற எதிராளிகள் மத்தியில், உங்களுக்கு சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைமைகள் மத்தியிலே ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவாராம். எதற்கு பயப்படுகிறீர்கள்? ஏன் கலங்குகிறீர்கள்? ஒரு சகாயம் பண்ணுகிற ஆண்டவர் கூட இருக்கிறாரே. கடைசியாய் சொல்லுகிறார், என் நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். தாங்குவேன் என்றால் நான் உன்னை அணைத்துக் கொள்வேன், உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதுதான் பொருள். தாங்குகிற தேவன் ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். அதற்குத்தான் இந்த அன்பின் கரம் உங்களோடு கூட இருக்கிறது. இந்த நாளெல்லாம் இந்த அன்பின் கரம் உங்களோடு கூட இருக்கும். இந்த அன்பின் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார், தாங்குவார், தப்புவிப்பார், கூடவே இருப்பார். தைரியத்தோடு இந்த நாளை ஆண்டவருடைய கரத்தை பற்றி கொண்டு துவங்குங்கள். அவர் உங்களுக்கு துணையாயிருக்கிறார். உங்களுக்காக ஜெபம் செய்யட்டுமா? பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. உம்முடைய பிள்ளைகள் பயப்படுகிற சூழ்நிலைகளில் எல்லாம் பயப்படாதே என்று வார்த்தையை கொடுக்கிறீர், சமூகத்தை கொடுக்கிறீர், உம்முடைய கரத்தினால் தாங்குகிறீர், சகாயம் செய்கிறீர், தப்புவிக்கிறீரே. உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி. யாரெல்லாம் இன்றைக்கு பயத்தோடு திகிலோடு இந்த நாளை துவங்குகிறார்களோ அவர்களோடு கூட இருந்து அவர்களை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தப்புவீங்க ஆண்டவரே. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஒரு தேவன் கூட இருக்கிறார். அவர் சமூகம் கூட இருக்கிறது. அவருடைய கரம் உங்களை தாங்குகிறது. பயப்படாமல் இந்த நாளை துவங்கி கர்த்தரோடு நடவுங்கள். காட் பிளஸ் யூ.